பல கேள்விகள், அதாவது ராமானுஜன் படத்தை வந்து இன்னைக்கு மக்கள் முன்னால் வைக்கும் பொழுது பல பேர் கேட்குற கேள்விகள் ரொம்ப சில விசித்திரமான கேள்விகள் கேட்குறாங்க. சார், நான் மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப வீக்கு, மேத்தமெட்டிக்ஸே எனக்கு சரியாக தெரியாது, இந்த படத்தை பார்க்க முடியுமா, இப்படியெல்லாம் கேட்குறாங்க. அதாவது அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு ஒரு மேத்தமெட்டிஷியன் லைஃப் வந்து எப்படி சார் வந்து பாட்டெல்லாம் வரும், ஒருத்தர் கேள்வி. இன்னொருத்தர் கேள்வி வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான போர் அடிக்கிற ஒரு சப்ஜெக்ட், அதை வச்சு நீங்கள் எப்படி வந்து ஒரு படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் நீங்கள் பண்ண முடியுன்ற மாதிரியெல்லாம் பலவிதமான கேள்விகள். அதாவது வந்து வழக்கமாக வந்து நான் அந்த பிரச்சனையை வந்து என்னுடைய தகுந்த மாதிரி நான் ஹேண்டில் பண்ணிட்டுருக்கேன். அதாவது வந்து எல்லாம் கேட்குற கேள்வி இந்த பயோகிராஃபி, இந்த பயோகிராஃபியை நான் விட்டு போனாலும் அது என்ன விட போகிறது, ஏன்னா என்னை தேடி வந்த எல்லா ப்ரொடியூசர்ஸும் வந்து நான் ஒரு 4-5 ஸ்கிரிப்ட் நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன், வேறு ஜானர் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்குறாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது சார், ரொம்ப நல்லா இருக்குது சார், திரைக்கதையெல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உடனே முடிச்சுட்டு என்னங்க இது ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னும் பொழுது இதான் பயோகிராஃபி இருக்குமா சார் உங்ககிட்ட, அது என்ன வந்து பயோகிராஃபி தான் நான் வந்து எடுப்பேன் அப்படின்ற மாதிரி டைப்பில் நான் எழுதிட்டுருக்கேன். அதனால் பயோகிராஃபின்றது அது வந்து நான் நினைக்கிறேன் உலகத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான படங்கள் எடுக்கப்படுறது பயோகிராஃபி அடிப்படையாக வைத்து தான். ஹாலிவுட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் ஒரு சின்ன கேப்டனாக இருப்பான், சின்ன சின்ன கதாபாத்திரங்களை வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணி அதை பெருசாக பண்ணி சினிமாவாக எடுக்கிறாங்க. ஆனால் அது வந்து ஏதோ ஒரு உண்மையாக நடந்த ஒரு சம்பவம், உண்மையான ஒரு கதாபாத்திரம், இப்படி தான் உலகம் முழுக்க வந்து சினிமா எடுக்கப்பட்டிருக்கு. நம்ம ஊரில் தான் இந்தியாவில் தான் வந்து நடக்க இந்த ஆர்டிஃபிஷியல் ஹீரோஸை க்ரியேட் பண்ணி அது பாட்டுக்கு நீங்கள் பாட்டுக்கு அது ஒரு நாளைக்கு ஒரு 30-40 ஹீரோஸ் வந்துட்டு இருக்காங்க வழியை, மற்ற எந்த ஊர்லையும் இவன் நடக்கிறது கிடையாது. இது அப்படியே ஆர்டிஃபிஷியல் ஹீரோஸை வந்து கிரியேட் பண்ணி அவர் ரோட்டில் நடக்கும்போது அப்படியே ஜீப்பெல்லாம் பறக்கிறதும் எல்லாம் ஆகிறதெல்லாம் வந்து ஒன்றி தமிழ்நாட்டில் தான் நடந்துட்டு இருக்கு, இந்தியாவில் தான் நடந்துருக்கு, நான் தமிழ்நாட்டில் சொல்ல மாட்டேன், இந்தியாவில் தான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் என்னென்ன உலகம் குழுக்க பார்த்தீங்கன்னாக்கா பயோகிராஃபி வச்சு பண்ணுறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாகவும் ரொம்ப யதார்த்தமானதாகவும் கருதுறாங்க. இப்போ தமிழில் வந்து நான் பண்ணும்போது இது வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக நான் கேரளத்தில் நான் பண்ணி முடிஞ்சேன். அங்கிருந்த 95 என்னுடைய முதல் படம், என்னுடைய முதல் படம் வந்து பயோகிராஃபி கிடையாது, மோகமுள். அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு எனக்கு கொடுத்தாங்க. ரெண்டாவது முகம்னு ஒரு படம் பண்ணேன், மூணாவது தான் நான் பாரதியில் வந்து வந்தது. அந்த படத்துக்கு அப்போ கேரளாவில் வந்து என்னை கேட்டாங்க, இது படம் வந்து எப்படிங்க இதெல்லாம் போய் அங்கே போய் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்ன ஒரே ஒரு பதில் என்னன்னாக்கா, எனக்கு இங்கே வந்து நிச்சயமான எனக்கு ஒரு சப்போர்ட் இருக்குன்னாக்கா அதுங்க இங்கே இருக்கிற மீடியா சப்போர்ட் தாங்க. எனக்கு வந்து பத்திரிகையும் பத்திரிகையும் டிவியும் மீடியாவும் தான் வந்து எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக முகமூல் காலத்துலேருந்து எனக்கு இருந்திருக்காங்க. அதனால தான் நான் இந்த இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய இந்த ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் வந்து அவங்க முன்னாலே நம்ம செய்வோம் அப்படின்னு நான் தீர்மானிச்சது ஒரு காரணம் என்னுடைய முதுகெலும்பாக வந்து இருக்கிறது வந்து மீடியா தான் நான் நினைக்கிறேன். எனவே தான் நான் மீடியா முன்னால் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னென்னாக்கா, தயவு செய்து இந்த படம் வந்து அவார்டுக்கு தகுதியானதுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து அவார்டு படம்னாக்கா அவனுக்கு இருக்கிற அபிப்பிராயம் வந்து நினைக்க போர் அடிக்கிற ஒரு படம், அது வந்து ஒருத்தன் வந்து இங்கிருந்து போவான், இது டூத் பேஸ்ட் எடுத்துட்டு பல்லு வழங்குவான், அதை காட்டுவாங்க, அப்புறம் அப்படியே நடந்துட்டே இருப்பான். இதுதான் இங்க இருக்கிற ஒரு, இப்போ நீங்க கேரளாவில் வந்து அவார்டு படம்னாக்கா ஓ நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குன்ற மாதிரி அங்க நினைக்கிறாங்க. பட் இங்க நினைக்கிறது சில பேர் நம்ம கடைசியில் நல்லா எழுதிட்டு கடைசியில் வந்து அவார்டு கொடுத்து பாராட்டலாம், அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னா அர்த்தம் போகாதான அர்த்தம், எனக்கு போர் அடிக்க போகுது இப்படி ஒரு எச்சரிக்கை வர்றாங்க அவங்க, ஜாக்கிரத இது அவார்டுன்னு. ஸோ அவார்டை வந்து நான் எப்படி பார்க்க போய் கூட என்ன சார் இதுக்கு அவார்டு கிடைக்குமா சார், அவார்டு கிடைக்கணும் சார், நீங்கள் சார் எப்படி சார் அவார்டுக்காகவே எடுத்துட்டு இருக்கீங்க படம், இப்படி தான் நம்மளை பார்த்து அனுதாபப்படுறாங்க எல்லாமே. ஆக்சுவலி அப்படி இல்லை, இது வந்து அவார்டுன்றதை பற்றி வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நினைக்கா அவார்டு வந்து அந்த ஐஎஸ்ஐ முதற மாதிரி ஒரு பொருளை விற்கிறோம், ஒரு பொருளை விற்கும் பொழுது ஐஎஸ்ஐ முதற மாதிரி அதில் புது குத்துற தான் அவார்டு, அது ஒரு தரமானதுன்னு தீர்மானிக்கிறது தான் அவார்டை ஒழிய அதனுடைய விற்பனை என்பது வேற, அந்த நல்ல வித்த தான் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் ஐஎஸ்ஐ முத்திரைக்காக நான் ஒன்றும் பெரிய மகிழ்ச்சி அடைய முடியாது. அந்த ஐஎஸ்ஐ முத்திரை குத்தப்படுகிற அந்த பொருள் வந்து ஜனங்கள் எல்லாம் உபயோகிச்சு ஜனங்கள் பாராட்டினா தான் வந்து உண்மையான பாராட்டை ஒழிய வெறும் அவார்டுக்காக வந்து படம் எடுக்க முடியாது, எடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு வர்த்தக சினிமா இங்கே ஒரு ஆர்டிஃபிஷியல் வேர்ல்டு கிரியேட் பண்ணியிருக்கு, ஒரு நேர்மையான யதார்த்தமான ஒரு சினிமா நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் சினிமா செஞ்சுட்டு இருக்கேன். என்னுடைய படங்கள் எல்லாமே அந்த அடிப்படையாக தான் இயங்கிட்டு இருக்கு. நான் வந்து ஒரு சுவாரஸ்யம் என்னுடைய படத்தில் வந்து அதாவது வந்து உள்ள வரவங்களை வந்து அவங்களை வந்து வெளியனுப்பக்கூடிய இதுவாக இருக்கக்கூடாது, சுவாரஸ்யமான ஒரு படமாக இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு லட்சியத்தோடு தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். என்னுடைய படங்கள் எல்லாமே வந்து அப்படிதான் தமிழ் ஜனமும் ஆதரிச்சிருக்காங்க. என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னாக்கா, இப்போ இதை பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு நிச்சயமாக வந்து இது அவார்டு டாக்குமெண்ட்ரி படம் அல்ல,
அதுதான் நான் வந்து திருப்பி நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். அது அதே சமயத்தில் வந்து ராமானுஜம் வந்து ஒரு எல்லாம் சொன்னாங்க ராமானுஜம் எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு. நான் வந்து உண்மையிலேயே வந்து அந்த குட்வில் ஹண்டிங்னு ஒரு படம் அதை பார்த்துட்டு என்னுடைய டாக்டர் வந்து அதை பத்தி சொல்லும்பொழுது அங்க அமெரிக்காவில் வந்து வீட்டு அளவில் வந்து பேசும்பொழுது என்ன பெரிய ராமானுஜன் நினைப்பான்னு ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டர் பார்த்து பேசும்பொழுது ராமானுஜத்தை வந்து அவன் அப்படி ஏன்னா பெரிய புஸ்தாலியா நீ அப்படி சொல்ற மாதிரி அவன் பெரிய ராமானுஜமான்னு கேட்கறான். பட் நம்ம தமிழ்நாட்டில் அப்படி சொல்றது இல்லை. நம்ம யாரும் தமிழ்நாட்டில் வந்து நமக்கு வந்து ராமானுஜம் பத்தி ஒன்றும் தெரியாது. அவன் ஆறாம் கிளாஸ் கேட்ட கேள்வி அதான் இந்த படத்தில் நாங்கள் ஃபர்ஸ்ட் கேள்வியா வச்சிருக்கோம். 0/0 இஸ் ஈக்வல் டு 1 கிடைக்குமா சார் சொல்லி கேட்கற கேள்வி தான் ஆறாம் கிளாஸ் அவன் கேட்ட கேள்வி. அது யூரோப்லையும் லண்டன்லையும் அமெரிக்காவிலையும் வந்து அதை பத்தி சிராகிச்சு புஸ்தகம் எழுதிட்டு இருக்காங்க. நாம ராமாயணத்தை பத்தி ஒரு பாட புஸ்தகத்தை கூட ராமாயணத்தை பத்தி ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு ரைட்டர் போல நமக்கு கிடையாது. ஸோ நம்ம ஊர்ல பிறந்தவன் நம்ம தமிழ அவன் வந்து ஒரு ஜீனியஸ் அந்த ஜீனியஸை வந்து நம்ம அடையாளம் பண்றது மட்டும் இல்லை அவன் ஆதரிக்கவும் இல்லை. வேகானந்தர் சொன்னார் வேத காலத்துல தான் வந்து பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் பிறந்திருக்கான் பெரிய பெரிய ஜீனியஸ் எல்லாம் பிறந்திருக்கான் சயின்டிஸ்ட்லாம் பிறந்திருக்கான். அதுக்கு பிறகு எங்க போச்சு அதுன்னு கேட்கிறாரு. எங்க போச்சு அந்த உன்னதங்கள்லாம் எங்க போச்சு? ஆரியப்பட்டாவெல்லாம் பண்ணதுக்கு பிறகு 16th century 100th century தான் அவன் யூரோப்பியனே கண்டுபிடிக்கிறான் எல்லாத்தையும். அதெல்லாம் இவன் வித்துட்டவன் இங்கே வேத காலத்துலயே வித்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் எங்க போச்சுன்னு கேட்கிறேன். அப்பதான் நான் சிந்திச்சேன் அதுக்கு என்ன காரணம், ஏன் இந்தியாவில் வந்து ஒரு ஜீனியஸ் வந்து வளர முடியல, ஏதோ இந்தியாவில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நான் நினைச்சேன். அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணமாக எனக்கு ராமானுஜன் கிடைச்சான். ராமானுஜனுடைய கதை வந்து இந்தியாவில் ஒருத்த ஜீனியஸா பிறந்தான்னா அவன் படுற கஷ்டம் தான் ராமானுஜன். நாம வந்து நம்ம வீட்டுல கூட ஒரு ஜீனியஸ் பிறந்தால் நீங்க இன்னைக்கு எழுதிங்க 2014 கூட நம்ம வீட்டுல ஒரு ஜீனியஸ் பிறந்தா அவனை நர்ச்சர் பண்றதுக்கான வழிமுறை நமக்கு தெரியல. நம்முடைய சமூகத்துல வந்து சராசரி தனங்கள் தான் பாராட்டப்படுகின்றன, சராசரி தனங்கள் தான் சாதாரணமாக கருதப்படுது, ரொம்ப நார்மல் நினைக்கிறாங்க. இது மாதிரி எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் வந்து ஒரு ரொம்ப அநியாயமா நினைக்கிறாங்க. அது வந்து ஏதோ அபரேஷன் நினைக்கிறாங்க, அது ஏதோ ஒரு குற்றம் நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட சொசைட்டி எப்படிங்க ஒரு ஜீனியஸ் இருக்க முடியும்? அதுக்கு வந்து அற்புதமான ஒரு உதாரணம் ராமானுஜன். அந்த எத்தனைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சமயத்தில் வந்து எல்லாரும் வந்து அவன் ஆதரிக்கிறதுக்காக முன் வராங்க, ஆனால் யாரும் ஆதரிக்கிறது இல்லை. ஸோ அது எப்படி, அது வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தை வந்து ஒரு விறுவிறுப்பாக தான் இருக்கும், இது வந்து எந்த விதமான டாக்குமெண்ட்ரி டச்சும் அந்த படத்தில் கிடையாது. இது இதெல்லாம் நாங்கள் இதனுடைய எலமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த குரூ ஆகட்டும் இது நாங்கள் தலைப்பு நடிகர்கள் ஆகட்டும் நான் ஒன்று மட்டும் நான் ரொம்ப சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். சுபாஷினி மேடம் முதல் கொண்டு எல்லா சீனியர் நட்சத்திர நடிகர்களும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து அவங்களுக்கு வழக்கமான நீங்கள் ஒரு தமிழ் சினிமாவில் வந்து இப்படிப்பட்ட ஒரு நடிகளை உபயோகிக்கும் பொழுது அதிகமான ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க சினிமாவில். ஆனால் ராமானுஜன் படத்தில் வந்து என்னால் அந்த அதிகமான ஸ்பேஸ் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை. ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய ஒரு சரித்திரத்தை சொல்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் நான் இருக்க முடியும். இப்போ சரத்பாபு சார் மாதிரி ஒரு ஆக்டர் வந்து நான் வந்து ஒரு 4 சீன் தான் உபயோகப்படுத்தியிருக்கேன். அதே மாதிரி இப்போ வைத்தியம் மாதிரி இருக்கவங்களே நான் 3 சீன் 4 சீன் தான் உபயோகப்படுத்திருக்கேன். எல்லாருமே 4 சீன் தான் உபயோகப்படுத்திருக்கேன், இவர் வந்து 1 சீன் தான் உபயோகப்படுத்திருக்கேன். நம்ம ஸோ எழுதுன்னு சார் ஸோ ஏன் சொல்ல வரேனாக்கா அப்படி நான் உபயோகப்படுத்தினாலும் கூட அவங்க வந்து இல்லை சார் நாங்கள் நடிக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லி முன் வந்ததுக்கு வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி செலுத்த கடன்பட்டிருக்கேன் எல்லாருக்கும். ஏன்னா வந்து அவங்க வந்து இது கேமியோ ரோல் தான், இது கௌரவ நடிகர்கள் மாதிரி வர வேண்டிய ரோல் மாதிரி நான் நினைக்குவாங்க சில பேர். இதுல என்ன எது எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே இல்லையே அப்படின்னு யாருமே அவங்க சொல்லல. ஏன்னா வந்து ராமானுஜம் மேல கதை போறதுனால நீங்க எல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லைன்ற மாதிரி நினைச்சிடக் கூடாது. ஸோ நான் என்ன சொல்றேன்னாக்கா இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை, அதாவது கதாபாத்திரம் அதாவது கதைக்கு தேவையான ஒரு கதாபாத்திரங்களாக அவங்க வந்தாங்க, அதுக்கு வந்து நான் நிச்சயமா வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றது கடன் போட்டிருக்கேன். சுவாசினி நேரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல அவங்க தான் மெயின் கதாநாயகி. அவங்க தான் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நடக்க இந்த சுகா ராமானுஜனுடைய வாழ்க்கையில் ஒரு சூட்சம் ஒன்று இருக்கு, அதாவது எக்கச்சக்கமாக அன்பு செலுத்துகிற ஒரு அம்மா, அவனுடைய டேலண்ட்டை மதிக்கிற அம்மா, ஆனால் அதே சமயத்தில் ஓவர் ப்ரொசஸிவ் இருக்கிற ஒரு அம்மா, மனைவியே எதிரியாக நினைக்கிற அம்மா. அவங்க நான் நினைக்கிறேன் நான் முதல்ல கொஞ்சம் தயங்கினேன், அதாவது ஒரு வில்லி எலமெண்ட் எல்லாம் இருக்கிறது இது நம்ம இவங்க வேற ஏதாவது இவங்க சாதாரண நடிகைகள்லாம் நினைக்கிறாங்க, அதாவது வந்து எப்படி வில்லி மாதிரி வருமோ அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அவங்க அதை பற்றிலாம் ஒன்றுமே கணக்கு ஒரு ஒரு அதை பற்றி ஒரு நிமிஷமும் நான் சொல்லலை என்கிட்ட. அது வந்து நான் நினைக்கிறேன் இந்த படத்தில் வந்து அவங்க வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் அந்த ஒரு இதை காட்டியிருக்காங்க, அதுவும் தான் நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு மயக்கலாக இருக்கும் அவங்களுடைய நடிப்பு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நெருகு ரவி வந்து அவர் இந்த இதுவரைக்கும் அவருடைய தலையை மொட்டடிச்சதே கிடையாது, இந்த படத்தை தான் மொட்டடிச்சிருக்காரு அவர். முதல் முறையாக நான் ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து ஒரு படத்தை பண்ணி முடிச்சு இந்த படத்தில் தான்.